வணக்கம். அம்பிகை வழிபாடு நமது வாழ்வில் அளவில்லாத நன்மைகளையும் மங்களங்களையும் நிறைய செய்யும். எந்த கிழமையில் அம்மனை வழிபட்டோன்னா என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாட்களுக்கும் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோன்னா வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும், மனதில் உள்ள பயங்கள்லாம் நீங்கி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், பெயரும் புகழும் உண்டாகும். திங்கட்கிழமையில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டோன்னா வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகள்லாம் நீங்கி நன்மை கிடைக்கும், உடல் நல குறைவின்றி நாம் நீண்ட ஆயுள் வந்து பெறலாம். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டோன்னா வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும், நீண்ட காலமாக இருந்து வரும் திருமண தடைகள்லாம் விலகி திருமணங்கள் கைகூடும், கண் திருஷ்டி நீங்கும். புதன்கிழமையில் அம்மனுக்கு விரதம் இருந்து தரிசித்து வந்தோம் அப்படின்னா அறிவு கூர்மை பெருகும், கல்வியில் அதிக நாட்டம் உண்டாகும். கவிஞர்கள், வணிகர்கள், ஜோதிடர்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள் வந்து இந்த கிழமையில் அம்மனை வழிபட்டு வரும்போது மேன்மை உண்டாகும். வியாழக்கிழமையில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தோன்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், எதிரிகளின் தொல்லை நீங்கும். வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தோன்னா திருமணங்கள் கைகூடும், தம்பதிகளோட ஒற்றுமை வந்து பெருகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். இந்த நாளில் அம்மனை தரிசித்தோன்னா வாழ்வில் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும், வழக்குகளில் வெற்றி பெறவும் விரோதிகளின் தொந்தரவு நீங்கவும் அம்மனுக்கு சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த கிழமையில் அம்மனை வழிபடும்போது நீண்ட ஆயுள் உண்டாகும். அம்மனுக்கு புடவை சாற்றி வழிபடும்போது பல மடங்கு உயர்ந்த புண்ணிய பலன்கள் நமக்கு பெற்றுத்தரும். சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற புடவையை அம்மனுக்கு சாற்றி வழிபடும்போது குடும்பத்தில் உருவாகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு விரைவிலேயே அதற்கு நல்ல தீர்வு ஏற்படும், பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படவே ஏற்படாது. டிஸ்பிளேயில் அம்மனை போற்றக்கூடிய 4 வரி மந்திரம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து அம்மனை வழிபடும்போது நமது வாழ்க்கையில் மங்களங்கள் நிறைந்து நம் வாழ்வு வளம் பெறும். நன்றி.